இந்த வீடியோல நம்ம ஆப்பிரிக்கா கண்டத்துல வசிக்கிற தமிழ் பேசுற தமிழ் பழங்குடியின மக்களை பத்தி பார்க்க போறோம். ஆப்பிரிக்கா கண்டத்துல வசிக்கிற பழங்குடியின மக்களுக்கு எப்படி தமிழ் தெரியும், அவங்க எப்படி தமிழ்ல பேசுறாங்க, அவங்களுக்கும் தமிழுக்கும் என்ன சம்பந்தம், அவங்களுக்கும் தமிழர்களுக்கும் என்ன சம்பந்தம், அதுக்கு அடுத்தது ஆப்பிரிக்கால தமிழ் பேசுற பழங்குடியின மக்கள் இருக்காங்க அப்படின்னு யார் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கறதையும், இவங்களை பத்தி ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். ஆப்பிரிக்கா கண்டத்துல கேமரூன் அப்படிங்கிற நாட்டில் இருக்க மாண்டோரா அப்படிங்கிற மலைத்தொடர்ல வசிக்கிற பழங்குடியின மக்கள் தான் தமிழ்ல பேசுறாங்க. இதுல என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்டா, அவங்க யாருமே தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனவங்களோ இல்ல தமிழ்நாட்டில இருந்து அங்க குடிபெயர்ந்து போய் வசிக்கிற மக்களோ கிடையாது. இன்னும் சுலபமா சொல்லணும்னா அந்த மக்களுக்கு இந்தியா தமிழ்நாடு எங்க இருக்கு அப்படின்னு கூட தெரியாது. அப்புறம் எப்படி அவங்க தமிழ்ல பேசுறாங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது எங்களுடைய தாய்மொழி, இதை தான் நாங்கள் தலைமுறை தலைமுறையாக பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குன்னு அவங்க நம்ம அளவுக்கு தமிழை தெளிவாக பேசுகிறாங்களா அப்படின்னு கேட்டால், அவங்க நம்ம அளவுக்கு தமிழை தெளிவாக பேசலை. ஏன்னா அவங்களுடைய தமிழில் நிறைய பிரான்ஸ், இங்கிலீஷ், ஃபிஜின், இன்னும் நிறைய ஆப்பிரிக்கன் மொழிகள் கலந்திருக்கு. அதனால தான் அவங்க நம்ம அளவுக்கு தமிழை தெளிவாக பேசாமல் உச்சரிக்காமல் இருக்காங்க. அப்படி அவங்களுடைய தமிழும் உச்சரிப்பும் அவ்வளவு தெளிவாக இல்லை அப்படின்னாலும் அவங்க தமிழ் தான் பேசுகிறாங்க. இப்போ அவங்க தமிழில் எப்படி மற்ற மொழிகள் கலந்துச்சு அப்படின்னா, அங்க மாண்டூரால இருந்த தமிழ் பழங்குடியின மக்கள் மற்ற பழங்குடியின மக்கள் கூட மொழி ரீதியா தொடர்பு வச்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக மற்ற ஆப்பிரிக்கன் மொழிகளை கத்துக்கிட்டாங்க. அது அவங்களுடைய தமிழ்லையும் கலந்துருச்சு. அதுக்கு அடுத்தது யூரோப் பகுதிகளில் இருந்த வெள்ளையர்கள் ஆப்பிரிக்காக்கு வந்து ஆப்பிரிக்கன் பழங்குடியின மக்களை அடிமைப்படுத்தி ஆட்சி செஞ்சதுனால அந்த யூரோப் வெள்ளையர்களோட பிரெஞ்சு மொழியும் இங்கிலீஷையும் கத்துக்கிட்டாங்க. இது காலப்போக்குல அவங்களோட தமிழ்ல கலந்து இப்போ அவங்களுடைய தமிழும் உச்சரிப்பும் ரொம்பவே மாறி இருக்கு. ஆனா 500 வருஷங்கள் முன்னாடி கலந்த பிரெஞ்சு இங்கிலீஷ் மொழியையும் அவங்க மொழி தொடர்புக்காக கத்துக்கிட்ட மற்ற ஆப்பிரிக்கன் மொழிகளையும் நீக்கிட்டு பார்த்தா அவங்க சுத்தமான தமிழை மட்டுமே பேசுறாங்க. இப்படி தமிழ் பேசுற பழங்குடியின மக்கள் ஆப்பிரிக்கால இருக்காங்க அப்படின்னு யார் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, அமெரிக்காவில் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியை சேர்ந்த அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் இந்த உலகத்துல முதல் மனிதர்கள் எங்க தோன்றுனாங்க அப்படின்னு ஆராய்ச்சி செய்யறதுக்காக ஆப்பிரிக்கா வராங்க. ஆப்பிரிக்காக்கு வந்து உலகத்தோட பழமையான டிஎன்ஏவை கண்டுபிடிக்கிறதுக்காக மக்கள் கிட்ட டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எடுத்து அவங்களுடைய முன்னோர்கள் எங்க இருந்தாங்க, எங்க வசிச்சாங்க, அதுக்கடுத்தது அவங்களோட முன்னோர்கள் எங்க இருந்தாங்க, அவங்க யார் அப்படின்னு ஆராய்ச்சி செஞ்சு அவங்களுடைய பழமையான டிஎன்ஏவை தேடுற முயற்சியில ஆப்பிரிக்காவோட சாதாரண மக்கள் கிட்ட இருந்து பழங்குடியின மக்கள் கிட்ட போய் அந்த பழங்குடியின மக்கள் கிட்ட இருந்து இன்னொரு பழங்குடியின மக்கள் அப்படின்னு மாறி மாறி கேமரூன்ல இருக்க பழங்குடியின மக்கள் கிட்ட வந்து சேர்றாங்க. அப்படி கேமரூன்ல இருக்க பழங்குடியின மக்கள் கிட்ட வந்து சேர்ந்து அவங்கள பத்தி ரிசர்ச் செஞ்சிட்டு இருக்கும் போதுதான் அவங்க பிரெஞ்சு, இங்கிலீஷ், மற்ற ஆப்பிரிக்கன் மொழிகளை கடந்து வேற ஒரு மொழி பேசுறத கவனிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது இந்த மொழி இன்னும் வழக்கத்துல இருக்கா இல்ல அழிஞ்சிருச்சா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பழமையான மொழியை பத்தி ஆராய்ச்சி செய்யறாங்க. அப்படி ஆராய்ச்சி செய்யும் போதுதான் அந்த மொழியை இந்தியாவில் தமிழ்நாட்டில் இன்னும் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் அந்த மொழியோட பேர் தமிழ் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. இப்படி அங்கே இருக்க பழங்குடியின மக்கள் தமிழ் பேசுகிறாங்க அப்படிங்கிறது முதல் ஆச்சரியம் அப்படின்னா, ரெண்டாவது ஆச்சரியம் என்னன்னா, இந்த தமிழ் பழங்குடியின மக்கள் கிட்ட கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஆப்பிரிக்காவோட பழமையான டிஎன்ஏ கேமரூன் நாட்டை பூர்வீகமாக கொண்ட டிஎன்ஏ இல்லை. அவங்களோட முன்னோர்கள் எத்தியோப்பியாவிலிருந்து கேமரூனுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு எத்தியோப்பியால போய் ஆராய்ச்சி செய்யறாங்க. அதோட முடிவுகள் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த மக்களும் வேற ஒரு இடத்துல இருந்து இங்க ஆப்பிரிக்காக்கு குடிபெயர்ந்திருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சு ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. ஆனா அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களோட பழமையான டிஎன்ஏ சாம்பிள்ஸ் கிடைக்காததுனால அவங்களோட டிஎன்ஏவையே பழமையான டிஎன்ஏவா அறிவிக்கிறாங்க. இப்படி இருக்கும்போதுதான் அந்த கேமரூன் தமிழ் பழங்குடியின மக்களோட டிஎன்ஏ கூட ஒத்து போற மாதிரியே தமிழ்நாட்டுல M130 அப்படிங்கிற இந்தியாவோட பழமையான டிஎன்ஏவை மதுரையில கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி தமிழ்நாட்டுல கண்டுபிடிக்கப்பட்ட அதே M130 அப்படிங்கிற டிஎன்ஏ சாம்பிள் ஆஸ்திரேலியன் பழங்குடியின மக்கள் கிட்டையும் கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களும் தமிழ்ல பேசியிருக்காங்க. அதுக்கான டீடைல் வீடியோ நம்ம சேனல்ல ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஐ பட்டன்லயும் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. இப்படி தமிழ் பழங்குடியின மக்கள், ஆஸ்திரேலியன் பழங்குடியின மக்கள், கேமரூன் நாட்டில் இருக்க தமிழ் பேசுற பழங்குடியின மக்கள் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரே மாதிரியான டிஎன்ஏ சாம்பிள், தமிழ் மொழி அப்படின்னு எல்லாமே ஒத்து போற மாதிரி இருந்தாலும் நம்ம எல்லாரையுமே தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு உறுதியான அறிவியல் ஆதாரம் இல்லாததுனால இத அதிகாரப்பூர்வமா அறிவிக்காம இருக்காங்க. இப்படி அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல அப்படின்னாலும் அந்த தொடர்புக்குண்டான ஆராய்ச்சிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா குமரிக்கண்டம் உண்மை அப்படின்னு சொல்ற ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா,
உலகத்தோட முதல் மனிதர்கள் குமரிக்கண்டத்துல தான் தோன்றினாங்க. அவங்க தான் நம்ம தமிழர்கள், அவங்க தான் தமிழ் மொழியை உருவாக்குனாங்க. அப்படி மக்கள் குமரிக்கண்டத்துல தோன்றி நாகரிகம் அடைஞ்சி வாழ்ந்துட்டு இருக்கும் போதுதான் குமரிக்கண்டம் அழிஞ்சி குமரிக்கண்டத்தோட மேற்கு பகுதியில இருந்த மக்கள் ஆப்பிரிக்காவுக்கும், குமரிக்கண்டத்தோட வடக்கு பகுதியில இருந்த மக்கள் ஸ்ரீலங்கா தமிழ்நாட்டுக்கும், குமரிக்கண்டத்தோட கிழக்கு பகுதியில இருந்த மக்கள் ஆஸ்திரேலியாவுக்கும் குடிபெயர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதோட இந்த குமரிக்கண்டத்துல மதுரை அப்படின்னு ஒரு முக்கியமான தலைநகரம் இருந்ததுனாலதான் தமிழ்நாட்டிலையும் ஆஸ்திரேலியாவுக்கும் ஆப்பிரிக்காக்கும் போன மக்கள் அங்க தாங்க வசிக்கிற பகுதிகளுக்கு மதுரை அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டதாகவும் சொல்றாங்க. அடுத்து தமிழ்நாட்டில் வச்ச பேர் மதுரை அப்படிங்கிறது அப்படியே இருந்தாலும் ஆஸ்திரேலியாலையும் ஆப்பிரிக்காலையும் மதுரை அப்படின்னு வச்ச பேர் அங்க வந்த யூரோப்பியர்களால இங்கிலீஷும் பிரெஞ்சும் கலந்து மண்டூரா மாண்டூரா அப்படின்னு மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இவங்க சொல்றது எல்லாமே அந்த தொடர்புக்குண்டான தெளிவான தகவல்களா இருந்தாலும் இதுக்கான அதிகாரப்பூர்வ ஆதாரங்கள் இல்லாததுனால இத கான்ஸ்பிரசி தியரி அப்படின்னே சொல்லப்படுது. ஆனா அறிவியல் படி தெளிவான ஆதாரங்கள் இல்லாததுனால அவங்களுக்கும் நம்ம தமிழ் முன்னோர்களுக்கும் உண்டான தொடர்புகள் முழுமையா தெரியாமலேயே இருக்கு. இப்போ நீங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் கேமரூன் தமிழ் பழங்குடியின மக்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அங்க இருக்க தமிழ் பழங்குடியின மக்களுக்கும் நம்ம தமிழ் முன்னோர்களுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல இது எல்லாமே வெறும் கான்ஸ்பிரசி தியரி அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.